எங்கேயாவது பக்கத்தில் ஊரில் போயிட்டு பஞ்சர் பார்த்துட்டு போய் கிளம்புவோம். ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு ஆல்ரெடி. பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுது என்னன்னு தெரியல. வேலை முடிஞ்சு இனிமேல் அழுத்து போயிட்டே இருக்க வேண்டியதான். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ட்ரிப் டு எக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் ட்ரீம் வந்து நிறைவேறியிருக்கு. லடாக் ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்திங்கன்னா திருச்சிக்கு போயிட்டுருக்கோம். திருச்சியில் ஒரு சின்ன வேலை இருக்குது. நம்ம லாஸ்ட் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி நம்ம தேடி அலைஞ்சு ரொம்ப சிரமப்பட்டுட்டோம். எதுக்காண்டினா ஆயில் ஃபில்டருக்காண்டி. ஆயில் ஃபில்டர் இங்கே புதுக்கோட்டையில் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ எல்லோரும் என்ன சொன்னாங்க, திருச்சிக்கு போயிருங்க, பெட்ரு வந்து திருச்சியில் டிஜேயில் இருக்கும், நீ அங்கே போய்ட்டு வாங்கிக்கோங்க. எல்லா லோக்கல் மெக்கானிக் ஷாப் ரெண்டு மூணு சொல்லியிருக்காங்க, அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹிமாலயன் உள்ள ஆயில் ஃபில்டர் கிடைக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. முதல்ல நம்ம அங்கே போகிறோம், ஆயில் ஃபில்டரை வாங்குகிறோம். முடிச்சுட்டு அந்த வேலையெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் நேராக வந்து நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வாரம் வந்து ரொம்ப சன்னியாக இருக்குது இந்த சைடு, ஆனால் நார்த் சைடெலாம் ஃபுல்லாக மழை இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. லடாக்கில் வந்து லாஸ்ட் வீக் தான் வந்து லேண்ட்ஸ்லைடு வந்து பெரிய லெவலில் நடந்திருக்கு. நம்ம லடாக் ரைடு வந்து கண்டிப்பாக வந்து செம அட்வென்ச்சராக இருக்க போது மட்டும் தெரியும், எப்படி இருக்க போது என்னங்கிறது தெரியலை. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அட்வென்ச்சர் ரைடிங்ஸ் வந்தவங்க நிறையா வீடியோஸ் வந்து வரும். இப்போ வந்து நம்ம லடாக் எபிசோடு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுதான் வந்து எபிசோடு 1 டே 1 வந்து போயிட்டுருக்கோம். பயங்கர த்ரில்லிங்காக நிறையா பேர் சொல்லாத விஷயங்கள், காமிக்காத விஷயங்கள்லாம் வந்து முடிஞ்சளவு நாங்கள் காமிக்க ட்ரை பண்ணுவோம். லடாக்கை வந்து ஒரு வேறு ஒரு கோணத்தில் வந்து உங்களுக்கு காமிக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த வீடியோஸ் உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லடாக் ரைடர்ஸ்க்கு. வாங்க போவோம் காய்ஸ். சத்தியமாக வந்து இப்போ வரைக்கும் நம்ப முடியல, நிஜமாகவே நம்ம வந்து லடாக் ரைட் கிளம்பி வந்து போயிட்டுருக்கோம். செம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இந்த ஒரு ஃபீலிங்கை வந்து கண்டிப்பாக வார்த்தையால் விவரிக்க முடியாது, அதை நீ அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். செம்ம ஹாப்பியாக இருக்குது. வீட்டிலேருந்து கிளம்பி வர்றப்ப தான் கொஞ்சம் சுகமாக இருந்துச்சு. வீட்டில் எல்லோரும் வந்து ரொம்ப பயந்து இதாக பண்ணிட்டாங்க. என்ன தான் இருந்தாலும் வந்து பெரிய ஒரு லாங் ரைடு இல்லையா, எப்படியும் ஒரு 1 மந்த்து வீட்டுக்கு வரப்போகிறதில்லை. கிட்டத்தட்ட ஒரு 8,000-9,000 கிலோமீட்டர் சுற்ற போகிறோம். ஃபுல்லாக இந்தியா எல்லா ஸ்டேட்டும் வந்து பார்க்க போகிறோம். எப்படி இருக்கும், 1008 நல்லது கிட்டது எல்லாத்தையும் தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து வீட்டில் பயப்பட தான் செய்வாங்க. இப்போ வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. நம்மளை நம்பி வீட்டில் வந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எப்போதும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது மட்டும் கன்சிடரேஷன் இல்லாமல் ரோடு மேலே 24 மணி நேரமும் நம்ம ரைடிங்கில் இருக்கிறப்ப ஒவ்வொரு செகண்டும் வந்து கவனமாக இருக்கணும், சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். செகண்டு தான் வந்து நம்மளோட என்ஜாய்மெண்ட், ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டி தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுக்காக ஒரு ஃபேமிலி வீட்டில் காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத எப்போதுமே நம்ம மைண்டில் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ கேர்ஃபுல்லாக தான் எப்போதும் போகணும். நான் பொதுவாகவே ரைடிங் வந்து ரொம்ப ஹார்ஷாக ரேஷ் ட்ரைவிங்லாம் பண்ண மாட்டேன், நிதானமான ரைடிங் ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரைட்லேயும் அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் என்ஜாய்மெண்ட்டுக்கு எந்த விதமான குறையும் இருக்காது. நம்ம முடிஞ்சளவு ஜாலியாக எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கணும், அதே நேரத்தில் கவனமாகவும் இருந்துக்கணும். இந்த தடவை வந்து ஒரு பெரிய லாங் ரைட் ஃபஸ்ட் டைம் வந்து போகிறதுனால வந்து நிறையா வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன், எப்படியெல்லாம் வந்து ரைடிங் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. நிறையா விதமான ஸ்டேட்ஸ் போகிறோம். ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லேயும் வந்து ஒவ்வொரு விதமாக மக்கள் இருப்பாங்க. நம்ம ஒழுங்காக ஓட்டினாலும் ஆப்போசிட்டில் வரணும், ஒழுங்காக ஓட்டணும். ஸோ என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிள் வந்து நமக்கு இருக்கணும். மைண்டை எப்போதும் ரிலாக்ஸாக வச்சுக்கணும் ரைடிங்கில். எந்த ஒரு சூழ்நிலை டக்குன்னு தான் வண்டி வருது டக்குன்னு அப்படின்னா பதஸ்டம் ஆயிடக்கூடாது. ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ணாலே போதுமானது. எல்லாத்துக்கும் மெயின் காரணம் வந்து ஸ்பீடு தான். ஸ்பீடை வந்து நம்ம ஆவரேஜாக ஒரு 80-90 km/h மெயின்டைன் பண்ணோம்னா என்ன மாதிரியான சுச்சுவேஷன் வந்தாலும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அபவ் 100 போகும்போது தான் வந்து கண்ட்ரோல் வந்து குறையும். முடிஞ்சதை தவிர்த்துக்கலாம். எம்டி ரோடு ஃபுல் பிளைனாக இருக்குது அப்படின்னா அங்கே நட்டாக 100+ போய்க்கலாம். அதுக்கு உள்ளார நம்ம மோஸ்ட்லி வந்து பிலோ 80 மெயின்டைன் பண்ணுறது சேஃப்டி. நம்ம இந்த ரைடில் வந்து நிறையா ஸ்டேட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்குது, எப்படி இருக்கும். நம்ம இது நாள் வரைக்கும் நார்த் சைடு வந்து கர்நாடகா வரைக்கும் தான் போயிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே அது வரைக்கும் போனதில்லை. ரைட்ஸில் நிறையா ஸ்டேட்ஸ் வந்து கிராஸ் பண்ண போகிறோம். அங்கே உள்ள மக்கள் எப்படி இருப்பாங்க, அங்கே உள்ள பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்க போது, ஃபுட்டு எப்படி இருக்க போது, ரோடு எப்படி இருக்க போது, எல்லாமே வந்து பார்க்கணுன்னு பயங்கர ஆர்வமாக இருக்குது. ஆனால் இந்த ரைடு வந்து உண்மையாலுமே செம பயங்கரமாக இருக்க போதுன்னு மட்டும் கன்ஃபார்ம் தெரியுது. ஏன்னா ரெயின் வேறு, மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இது இல்லாமல் லடாக்கில் லேண்ட்ஸ்லைடு வேறு நடந்துகிட்டு இருக்குது. எப்படி இருக்க போது என்னங்கிறது தெரியலை.
போய் பார்ப்போம் வாங்க, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவோம், எல்லாத்தையும் கஷ்டங்களையும் தாண்டி அச்சீவ்மெண்ட் பண்ணால் தான் வந்து அதில் ஒரு த்ரில் இருக்கும். சும்மா லடாக் ரைடு நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான இதுவுமே இல்லாமல் சும்மா சிம்பிளாக போயிட்டு ரீச் பண்ணிட்டோம்னா நமக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காது, என்னடா அவ்வளோதான் நான் சப்புன்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ எவ்வளோக்கால வந்து ரிஸ்க் இருக்கோ அவ்வளோக்கால வந்து என்ஜாய்மெண்ட் ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே, நம்ம திருச்சிக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. முதல்ல போய்ட்டு ஆயில் ஃபில்ட்ரு வாங்கணும், அதுவும் முதல்ல கிடைக்குதா இல்லையான்னு தெரியலை. ஆண்டவா எப்படியாவது ஆயில் ஃபில்ட்ரு கிடச்சிடணும், சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் போகணும். எப்படா திருச்சி விட்டு வெளியில் போகணுன்றிருக்கு. ஆயில் ஃபில்ட்ரு முதல்ல போய் வாங்குவோம், வாங்க வாங்கிட்டு பேக் பண்ணி முடிச்சுட்டு தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு கடை புதுக்கோட்டையிலேருந்து கிளம்பும் போய் சொன்னாங்க, பிரிட்ஜை தாண்டி லெஃப்ட் சைடில் இறங்கினே ஒரு பாய் கடை ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கிட்ட வந்தாச்சு. இங்கேக்கிட்ட தான் சொன்னாங்க பிரிட்ஜை தாண்டினோடனே லெஃப்ட் சைடில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த கடை தான் தேடி வந்துகிட்டு இருக்கோம். மேப் போட்டு தான் வந்திருக்கோம், அவங்க சொன்ன லேண்ட் மார்க் படி இந்த சைடு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் அங்கிட்ட ஒரு கடை ஒன்று இருக்குது, அதான் நினைக்கிறேன். அந்த மரத்துக்கு நேராக அங்கே இருக்க பாருங்கள் அந்த கடை, அங்கே போய் முதல்ல போய் பார்ப்போம், பார்த்துட்டு இருக்குது அப்படின்னா வாங்கிட்டு கிளம்பிடலாம். எப்படியாவது இருக்கணும்னு வேண்டிக்கிங்க. நான் கூட ரொம்ப தூரம் உள்ளுக்குள்ளே போயிட்டு அலையணும்னு நினச்சேன், பரவாயில்ல ரோட்டு மேலே இருக்குது, போயிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இருக்கும் பட்சத்தில் வாங்கி டக் டக்குன்னு பேக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பலாம். வாங்க முதல்ல போய் கேட்போம். ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, இங்கே ஆயில் ஃபில்ட்ரு கிடைக்கல. கேட்டோம், இங்கே ஆயில் ஃபில்ட்ரு இல்லை, இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க. ஷோரூம் போய் கேட்க சொல்லியிருக்காங்க, பக்கத்தில் ஷோரூம் ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்காங்க ஆக்சிராமடாஸில். ஸோ அங்கே போய் கேட்போம், அங்கே இல்லை அப்படின்னா வந்து டிஜேயில் இருக்கும், டிஜே ஆட்டோமொபைல்ஸில் கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நான் இங்கேயே இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன், இருந்து தான் நல்லா இருந்திருக்கும், டக்குனு வேலை முடிஞ்சிருக்கும், கடுப்பாக வருது எப்படா கிடச்சிட்டு சிட்டி விட்டு வெளில போகணுன்ட்ருக்கு. என்ன பண்ணுறது, வாங்க போய் பார்ப்போம். கேஸ் டிஜே ஆட்டோமொபைல் வந்தாச்சு, இங்கே இருக்குமான்னு தெரியலை, இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் டக்குன்னு போயிடலாம். இப்போ தான் பிரதர் போயிருக்காரு கேட்குறதுக்கு, இருந்துச்சுன்னா ஒரு வேலை முடிஞ்சிச்சு டக் டக்குன்னு போயிட்டே இருக்கலாம். பார்ப்போம் உள்ளே கேட்க போயிருக்காரு. கேஸ் வெற்றி 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 கிடச்சிருச்சு, ஆயில் ஃபில்ட்ரு வந்து டிஜே ஆட்டோமொபைலில் வாங்கியாச்சு. அடுத்து கிளம்ப போகிறோம், வாங்க போகலாம். அப்படியோ இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, வேலை முடிஞ்சு இனிமேல் அழுத்தி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு வழியாக வந்து திருச்சி டிராஃபிக்லேருந்து விடுதலை வெளியில் வந்தாச்சு, சென்னை ஹைவேஸ் பிடிச்சிட்டோம். சரியான வெயிலுங்க, திருச்சி வந்து வேர்த்து ஊற்றிருச்சு, நம்ம ரெடிங் ஜாக்கெட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டவே முடியல, ரொம்ப வந்து பயங்கர வேர்வையாக இருக்குது. என்ன தான் வேர்வையாக இருந்தாலும் வந்து நம்ம போகிறது லடாக் ரைடு இல்லையா, அதனால் அது ஒரு பெருசு பெரிய விஷயமாக தெரியாது. உள்ளுக்குள்ளே ஃபால்ஸ் மாதிரி அருவி ஓடிக்கிட்டு இருக்கு வேர்வையிலேயே. சென்னை ஹைவேஸ் ஏறிட்டு நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான், வாங்க போவோம். காய்ஸ் லெஃப்ட் சைடில் பாருங்கள், நம்ம ரைடோட ஃபஸ்ட்டு ரிவர் கிராசிங் வந்து திருச்சியோட காவேரி ஆற்றுப்பாலம். செம சூப்பராக இருக்கும் தண்ணி வந்துச்சுன்னா. இங்கே தண்ணி இல்லை இப்போது, நம்ம ஸ்டேட்டில் மட்டும்தான் தண்ணி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நார்த் சைடு ஃபுல்லாக வந்து எல்லா ரிவர்ஸுமே பயங்கர தண்ணி இருக்க வாய்ப்பு இருக்குது, எப்படி இருக்குதுன்னு தெரில. ஏன்னா அங்கெல்லாம் ஃபுல்லாக ரெயின்ஃபால் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர் தான் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இப்போது தண்ணி இருந்துருந்துச்சுன்னா காவேரி ஆறு சூப்பராக இருக்கும், இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கே செம சூப்பராக இருக்கும். தண்ணி இல்லை என்ன பண்ணுறது, வாங்க போவோம். நம்ம நெக்ஸ்ட்டு இன்னும் நிறையா ஸ்டேட் போகும்போது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து ஒவ்வொரு விதமான ரிவர்ஸ் வந்து பார்க்க போகிறோம், எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். வாங்க உங்களுக்கு ஒன்றா காட்டுருவாங்க. பாய்ஸ் என்ன பண்ணலாம், வண்டி வேகமாக நூற பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி சவுண்டு குறுன்னு அப்படியே வருது. நம்ம இந்த ஆயில் கேன் ஸ்டாண்டு ஃபிட் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து வருதா இல்லை இன்ஜின்லேருந்து வருதான்னு தெரியலை. ஸோ அதை ஒரு தடவை செக் பண்ணிட்டு போகிறது நல்லது. வர்ற மாதிரி இருக்கா, எனக்கு அப்படிதான் தோணுது. இது இதுல என்ன வருதா, இன்ஜின்ல என்ன வருதா, திரும்ப ரைஸ் பண்ணு. ஒருவேளை கம்பி தான் ஆடு உரசுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இன்ஜின் சவுண்ட் மாதிரி தெரியல இன்ஜின்லேருந்து வர்ற மாதிரி. பார்ப்போம் அனேமா, இந்த ஸ்டாண்டு தான் வந்து சைடில் உரசுதுன்னு நினைக்கிறேன் இந்த கம்பியில். ஸோ அதில் வர்ற சவுண்ட் மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் தெரில, பார்ப்போம். இப்போ கொஞ்சம் சவுண்டு குறைஞ்ச மாதிரி இருக்குது. அந்த கம்பிக்கும் ஃப்ரேமுக்கும் நடுவில் துண்டு வச்சு கட்டையாச்சு, அது ரெண்டும் உரசி வைப்ரேஷன் வராத மாதிரி. இனிமேலும் சவுண்டு வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக இன்ஜின் சைடாக தான் இருக்கும், என்னென்னு தெரில, பயமாக இருக்குது, பார்த்துக்கலாம். அடுத்தது ஏதாவது சவுண்டு வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டு சிட்டிக்குள்ளே போயிட்டு அதாவது ஷோரூம்ஸில் காமிச்சு சரி பண்ணிக்கலாம்.
என்ன ஏதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா இன்ஜினில் சவுண்டு வந்துச்சுன்னா நம்ம பாட்டு அப்படி போயிடக்கூடாது. என்ன ஏதுங்கிறது அது ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும். பார்த்துக்குவோம் வாங்க, சவுண்டு வரக்கூடாது, கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன். பார்ப்போம் வாங்க என்ன நடக்குதுன்னு. உளுந்தூர்பேட்டை வந்துட்டோம், அப்படியே டைம் ஆயிடுச்சு, மணி 1 ஆயிடுச்சு. ஸோ அப்படியே நிப்பாட்டி லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பூர் ஸ்டார் பிரியாணியில் நிப்பாட்டிருக்கோம். வாங்க போயிட்டு பிரியாணி சாப்பிடுவோம். ஏய் நிப்பாட்டி போகிற சேஃப்டியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி ஸ்பெஷல் சாப்பிட வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் ஆம்பூர் போய் சாப்பிட்டோம்ல, அது இங்கே இருக்குது. ட்ரை பண்ணுவோம் இன்றைக்கி போய்ட்டு எப்படி இருக்குன்னு. சரியா, சாப்பிட்டு நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுவோம். சரியா வாங்க. வந்தாச்சு, சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம், பிரியாணி. அப்புறம் இன்னொன்று பிச்சு போட்ட தந்தூரி நகர் சொல்லி சொன்னால் டிஃப்ரெண்டாக இருக்க ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பிட்ற வேண்டிய ஆம்பூர் பிரியாணி சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ரைட் பண்ணும்போது முடிஞ்சளவு சாப்பாடு விஷயத்தில் சிக்கனம் பண்ணாதீங்க, நல்லா வயிறு ஃபுல்லாக வந்து பிடிச்ச விஷயங்கள் நிறைய சாப்பிடுங்க. ஏன்னா நிறைய சாப்பிட்டா தான் வந்து நமக்கு எனர்ஜி இருக்கும், அப்போ தான் நம்ம ட்ரிப்பை என்ஜாய் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு சோகமாக போகிறதுக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக சுற்றுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது தலைவருங்க. ஸோ நல்லா சாப்பிடுவோம், பீஸ் வந்துடுது, பீஸை மொட்டை போட்டு குட்டிகிட்டு கிளம்புவோம். சரியா, இதுதான் அது பிச்சு போட்டாருன்னு சொல்லி பிச்சு போட்ட சாப்பாடு பார்பிக்யூவா ஒரு சம்திங் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பிரியாணி டேஸ்ட் பண்ணேன், பிரியாணி சூப்பராக இருக்கும் போல நல்லாயிருக்கும். லஞ்ச் முடிஞ்சு கிளம்பிட்டோம், அடுத்து நேராக சென்னை தான். சென்னைக்கு போவோமா இல்லை சென்னையை தாண்டி போவோமான்னு தெரியல. நாங்கள் பிளான் வந்து சென்னையில் போய் ஹால்ட்டு போடணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. போகிற போக்கில் அப்படியே வந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். முடிஞ்சளவு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணலான்னு இருக்கும். சென்னையை தாண்டி குண்டி பூண்டி அப்படியே என்கிட்ட கொஞ்சம் அவுட்ருக்கு போயிட்டு அவங்ககிட்ட கிட்ட ஸ்டே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கோம். திருட்டுறதுக்கு முன்னாடி ஃபோன் போட்டுருவோம். காய்ஸ் வெற்றிகரமாக வீட்டிலேருந்து கிளம்பி இன்னும் 300 கிலோமீட்டர் கூட வரல, 292 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். சென்னைக்கு முன்னாடி வண்டி பஞ்சர் ஆவா தடுப்பாக வருது, பம்பு மோட்ரு இருக்கேன் சொல்ல காத்தடிக்கிறது. அதை மாட்டிட்டு எப்படி செட் ஆகுதான்னு பார்த்துட்டு யார் நின்னா ஓகே. ஏன்னா ரெண்டு டயர்லையுமே நான் ஆன்டி பஞ்சர் லிக்யூட் போட்டிருக்கேன். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் டைம் எனக்கு நான் ஊரில் இருக்கும்போது ஒரு தடவை பஞ்சர் ஆகிருக்கு, ஆணி குத்துச்சு. நான் பாட்டு எடுத்து விட்டு காத்தரிச்சு ஓட்டிக்கிட்டு தான் இருந்தேன், ஒன்றும் காற்று இறங்கலை. காத்தரிச்சு பார்ப்போம், நின்னா ஓகே, அப்படி இல்லைனா வந்து எங்கேயாவது பக்கத்தில் ஊரில் போய்ட்டு பஞ்சர் பார்த்துட்டு அப்படி கிளம்புவோம். எங்கள்கிட்ட பஞ்சர் கிட் இருக்குது, அது நம்ம ரிமோட்டான ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே லோக்கல்னா ஊரெலாம் இருக்குது, பிரச்சனை இல்லை, இங்கே லோக்கல்லே பார்த்துக்கலாம். ஃபைனலி வந்து பஞ்சர் பண்ணியாச்சு, சாரி பஞ்சர் பார்த்தாச்சு, சரி பண்ணிட்டாச்சு. ஸோ அங்கேருந்து இப்போ என்ன பண்ணோன்னா வந்து செங்கல்பட்டு வந்துட்டோம். செங்கல்பட்டு சிட்டிக்குள்ளே வந்துட்டு நம்ம பேக்டர் டியூப் ஒன்று சேஃப்டி கண்டி வாங்கணும்னு சொல்லியிருந்தாலும் அந்த டியூப் வாங்கிட்டோம். அது வாங்கிட்டு இப்போ தான் வந்து கிளம்புறோம், டீ குடிக்கலான்னு. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ டீ குடிச்சிட்டு சென்னை போனோம் அடுத்து. சரியா பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுது என்னன்னு தெரில. சென்னை தாண்டி போகணும்னு பிளான் பண்ணுறோம், இல்லை சென்னையிலே ஸ்டே பண்ணிட்டு போகிறோமா என்னன்னு தெரில, பார்ப்போம் வாங்க. ஓகே காய்ஸ், ஒரு வழியாக வந்து டே 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது, தடா ரீச் பண்ணிட்டோம் ஆந்திரா. நம்ம செங்கல்பட்டை தாண்டி அப்படியே நேராக வந்து சென்னை வந்துட்டோம். சரி சென்னையில் ஆல்ட்டு போட்டுருவோமா அவுட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி ரைட்டு கொஞ்சம் தூரம் தானே அப்படியே வந்து பார்டர் கிராஸ் பண்ணிடும், ஃபர்ஸ்ட் டே வந்து ஏதாவது ஸ்டேட்டை கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவுக்குள்ளே வந்துட்டோம். வந்தோடனே தடாவில் ரூம் போட்டிருக்கோம். சரியான டயர்டு, பஞ்சர் ஆனது, இன்றைக்கி சரியான வெயில், ரொம்ப வேர்த்துருச்சு. ஸோ வந்து ரொம்ப டயர்டாயிருச்சு. மழை வேற, இதை தடா ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் சரியான மழை. மலையில் மாட்டிட்டோம், நிப்பாட்டி, அப்புறம் ரெயின் கியர்ஸ் எல்லாம் மாற்றி, ஐயோ பெரிய பெரிய தலைவலி ஆயிடுச்சு. ஒரு வழியாக அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வந்துட்டு இப்போ தான் ரூம் போட்டோம். பரவாயில்ல, நல்லாயிருக்கு, டீசெண்டாக இருக்குது ரூமு. ரூமை பாருங்கள் அப்படியே. தூங்கி இருந்துச்சு. நாளைக்கு ஆக்சுவலாக ஹைதராபாத் தாண்டி போயிடுவோம் நினைக்கிறேன். பிளான் வந்து அதுதான், ஹைதராபாத் தாண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்சளவு எந்த டெஸ்டினேஷனுமே நான் வைக்கல, இங்கே ரீச் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. முடிஞ்சளவு வந்து எவ்வளோ முடியுமோ ஸ்ட்ரெச் அவ்வளோ ஸ்ட்ரெச் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா எப்போ வேணாலும் லாக்டவுன் போடுவாங்க, எப்போ வேணாலும் என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. அதனால் முடிஞ்சளவு லாங் ஸ்ட்ரெச்சாக அழுத்தி போயிடலாம்னு சொல்லி இருக்கோம். அதுக்குன்னு ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் ஓட்ட மாட்டோம், எவ்வளோ முடியுமோ டீசெண்டான ஒரு கிலோமீட்டர், ஒரு அபோவ் 500 வந்து போயிடுவோம் எப்படியும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கலாம். டே 2 வீடியோ வந்து வரும், சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. புதுசாக வந்திருக்கீங்கன்னா மோட்டோ வ்ளாகிங் அட்வென்ச்சர் ரைடிங் சொன்னப்பட்ட நிறைய வீடியோஸ் வந்து வரும், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நாளைக்கு சந்திப்போம், தேங்க்யூ, பாய் பாய்.